இன்னைக்கு பென்சில போலாம் ஏ இன்னைக்கு ஸ்கூல் போறியா இல்லக்கா ரவி இந்த கால்ல வர மாட்டானோ பென்சில தான் போகணும் அப்படியே சரி இந்த வண்டி எடுத்து போ அப்ப டிரைவர் அந்த வண்டி எடுத்து போ டேய் உனக்கு தினம் ஒரு வண்டி வேணுமா ஆமா சரி சப்படி ஆகு அக்கா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஸ்வீட்டும் பூரியும் வேணும் உனக்கு நம்ம வேணா பூரி வேண்டாம்க்கா இட்லி ஸ்பெஷல் சட்னி தான் வேணும் சரி அப்படியே அஞ்சு வெச்சு போங்க போங்க டைம் ஆச்சு व्यापार नष्ट रेस पाई मुड़ा समाल ना वांग கட்டுக்கு மீறி போய் இன்னைக்கு சொத்தெல்லாம் கடல்ல முழியிருக்குமா அப்பா அத பத்தி எல்லாம் இப்ப கவலைப்படாதீங்கப்பா என் முடிவு எனக்கு தெரியுது அதுக்காக நான் கவலைப்படலம்மா சித்ரா உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் அவங்க எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா வெளி உலகமே தெரியாம ஆடம்பரமா வளர்ந்துட்டு உங்க சித்தி பிள்ளைங்க ராதாவையும் ரவியும் நினைக்கிற ஊதாமா எனக்கு வேதனையா இருக்கு அவங்க வருங்காலத்தை நினைச்சு தாமா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்பா அமைதியா இருங்கப்பா எப்படிமா அமைதியா இருக்க முடியும் லட்ச லட்சமா சம்பாதிச்ச அப்பா எல்லா பணத்தையும் ரேஸ்ல தோத்துட்டு எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாருன்னு ராதாவும் ரவி என்ன பத்தி கேவலமா பேசி சபிப்பாங்களேம்மா அதை நினைக்கிற போதுதான் என் மனசு உறுத்துது அந்த நிலமே அவங்களுக்கு கடவுள் கொடுக்கப்படாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்பா அந்த கடவுள் விருப்பு நம்ம ஆசிக்கு மாறாக இருந்து எது நடந்தால் ராதாவும் ரவியும் உங்களை பத்தி குறை குறை நான் இடம் கொடுக்க மாட்டேப்பா அவங்க மனசுல
உங்களை பத்தி தப்பான எண்ணம் வராதபடி நான் பாத்துக்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்களை நான் பிரியவே மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் நல்ல நிலைக்கு வர்றதுக்காக என்னையே நான் தியாகம் பண்ணிக்க தயாரா இருக்கேப்பா. சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்கப்பா. சித்ரா, நான் ரொம்ப புண்ணியம் பண்ணினோம், அதனாலதான் கடவுள் ஒன்னு எனக்கு மகளா கொடுத்துருக்காருமா. அவங்க வீட்டுல பாவம் அம்போ நடந்து போகுது. கதை தெரியாத உங்களுக்கு அந்த தர்மலிங்க மண்டை போட்டதும் அந்த முதல் காலத்து பொண்ணு இருக்கான சித்ரா, அவ எல்லாத்தையும் வித்து ரொக்கமா அமுக்கி வச்சு இந்த மாட்டாந்த பசங்களை இப்படி அம்போன்னு நடக்க விட்டுட்டான். ஊரு சுத்திட்டு இருக்கிற எனக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியுது? நீ பொம்பளை இல்ல, சரி வா போலாம். எல்லாரும் பேசிக்கிற மாதிரிதான் இவங்களும் அக்காவை பத்தி பேசிட்டு போறாங்க. யாரும் தப்பா பேசுற, இவங்களும் உண்மையைத்தான் பேசிட்டு போறாங்க. தங்கச்சாலங்கை கட்டு தழுவது தழுவது பூச்செண்டு, கண்ணை நடக்க விட்டு கலங்குது மயங்குது பொன்வண்டு. தங்கச்சாலங்கை கட்டி தழுவது தழுவது பூச்செண்டு, கண்ணை நடக்க விட்டு கலங்குது மயங்குது பொன்வண்டு. வைரத்திலே தட்டு மலர்களிலே மொட்டு, பறவைகளில் சிட்டு பறக்குதடி பட்டு, நடையில் நாட்டியம் ஆடுது ஆடுது பெண்ணொன்று, இடையின் கோலத்தை தேடுது தேடுது கண்ணொன்று பெண்ணொன்று பண்ணொன்று பெண்ணொன்று கண்ணொன்று. தங்கச்சாலங்கை கட்டி தழுவது தழுவது பூச்செண்டு, கண்ணை நடக்க விட்டு கலங்குது மயங்குது பொன்வண்டு. பூவிதழோ கிண்ணம் புன்னகையோ மின்னும் மான் சரிரோ கண்ணம்
வண்ணங்கள் வளைத்து போடுது ஆசையில் ஓடிய எண்ணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் தங்கச் சலங்கை கட்டி தழுவது தழுவது பூச்செண்டு கண்ணை நடக்க விட்டு கலங்குது மயங்குது பொன் வண்டு பார்ப்பது கண்ணல்ல அடிமை கொண்ட பின் ஆதிக்கம் செய்பவள் பெண்ணல்ல கண்ணல்ல பெண்ணல்ல கண்ணல்ல பெண்ணல்ல தங்கச்சலங்கை கட்டி தழுவது தழுவது பூச்செண்டு கண்ணை நடக்க விட்டு கலங்குது மயங்குது பொன் வண்டு நல்லவனா வளர்ந்து பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு அப்பா எப்படி எல்லாம் ஆசைப்பட்டாரு. ஆமாமா, அப்பா ஆசைப்பட்டாரு, எங்களை விதவிதமான கால அமிச்சிட்டு இருந்தார். ஆனா நீ நாலு பசங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி எங்களை நடக்க வச்சுல அமிச்சிட்டு இருக்க. ராதா, நீ என்னமா சொல்ற? நானும் ரவியும் படுற கஷ்டத்துக்கெல்லாம் நீதான் காரணம் சொல்றேன். ராதா, நீயா பேசுற? என்னால நம்பவே முடியலையே. என்னால கூடதான் நம்ப முடியல. காரும் பங்களாவுமா செல்வத்துல வளர்த்த அப்பா இப்படி அனாரியங்களா விட்டுட்டு போயிருப்பாருன்னு என்னால கூடதான் நம்ப முடியல. ராதா, எங்க அப்பா வச்சுட்டு போன பணத்தை எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு நீதான் எங்களை இப்படி தவிக்க விடுற. சொந்த அக்காவா இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? என்ன இருந்தாலும் நான் மாற்றாந்த பொண்ணுதானே. சரி, பாட போலாம். சின்னம்மா, ராதா அம்மா மனசை யாரோ கெடுத்திருக்காங்க. இல்லைன்னா அந்த குழந்தையுடைய மனசுல இப்படி ஒரு குரூரம் வளர்ந்துருக்க. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நடந்த உண்மையை அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டா என்னம்மா? வேண்டாம் தாத்தா, வேண்டாம். நம்ம உண்மையை சொல்லிட்டா அப்ப வெறும் குழுவோட இறந்து போனாரு எங்க கெட்ட பேருக்கு. நாமே கதவு திறந்த மாதிரி ஆயிடும். உள பிறந்தவங்களையே மறந்துடுற இந்த காலத்துல ஐயாவுடைய இரண்டாம் தரத்து பிள்ளைங்க மேல நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிற பாசத்தை நினைச்சா உடம்பு புல்லரிக்குதுப்பா, புல்லரிக்குது. அப்பனே நீலகண்டா, நீ யார் யாருக்கும் என்னென்னவோ ஹெல்ப் எல்லாம் பண்றீங்க. இந்த கான்ட்ராக்டர் கண்ணாயிரம் விஷயத்துல கொஞ்சம் கருணை காட்டத்தாதா? ராதாங்கீர் சாப்பிடுற மாதிரி ஆழகால விஷயத்த ஒரே மூச்சல குடிச்சியப்பா. அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு டம்ளர் பச்சை தண்ணியா குடிச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணப்படா? எப்பா, ரொம்ப வருஷமா ஒத்தக்காலே நிக்கிறியா? வலிக்கல. ஆனா நான் ஒத்தக்கல் வச்சு கட்டுற கட்டடங்கள்ல ஒரு வருஷம் கூட நிச்சு பாட்டேக்குது. ஐயா, படார் 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 ராத்திரிலேயே இடிஞ்சு விழுந்துருது. இது ஓர வஞ்சனதானே எப்பா? இது ஓர வஞ்சனதானே? கடவுளுக்கு ஒரு நியாயம், கான்ட்ராக்டருக்கு ஒரு நியாயமா? தசுமோ முறையோ தர்மம் தானோ தகுமோ தகுமோ? அப்பனே ஃபாதர், ஐ ஆம் யுவர் சன் ஃபாதர், ஐ ஆம் யுவர் சன். நமச்சி வாயோ, நான் பெத்த கரடியே சிவ பூஜையை திருத்ததே அப்பா, பிள்ளையதான் கொடுத்தேன். சரி ஓடு, அது ஏன் தப்பு? அடுத்து மட்டும் புத்தி வச்சு கொடுத்து கூடாதா? என்ன அதெல்லாம் ஏன் ஃபாதர் இப்படி முழிக்கிறீங்க? எல்லாம் ஃபாரின் குட் பிடிச்சிருக்கா? ஏண்டா, இது என்ன வீடா இல்ல பர்மா பசாராடா? கத்திரிக்காய் போடவங்க மாதிரி எவனை பாரு.
ஒரு டிரான்சிஸ்டர் தொங்க விட்டுக்கிறானுங்க. அந்த டிரான்சிஸ்டருக்கு இருக்கிற மதிப்பே செலுத்த முடியலடா. நான் எலும்ப முடிச்சு சம்பாதிச்சு பணத்தை மணலா இறக்கிறீங்கடா. ஏன்பா இப்படி கூசாம போய் சொல்றீங்க? நீங்க எலும்ப முடிச்சு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு மைசல் நான் நம்பணுமா? செல்ஃபே மடப்பயம் அவன. அப்பா எவனாவது கரடி கூப்பத்துல இருந்து ஜிட்டு வச்சுட்டு வருவான், அவங்கிட்ட போய் சொல்லுங்க நம்புவான். நீங்க பில்டிங் கான்ட்ராக்டர்னு சொல்லிக்கிட்டு மணல பணம் ஆக்குறீங்க, சாம்பல சிமெண்ட் ஆக்குறீங்க. அந்த பணத்தை நான் மணலா இறக்கிறேன், அவ்வளவுதான். பிராவி பிரகலாத. அப்பா ஒரு திருத்தம், என் பேர் சித்தி. வாய மூடுறா. என் பகனாடா நீ, என் பணத்தை பாழாக்குறதுக்குன்னு வந்து பிறந்திருக்கேன். ஏன்பா இப்படி பணம் பணம்னு சாவுறீங்க? இலைகளே பணம் என்றால் பிணமும் வாய திறக்குண்ட. நீங்க ஏன் திறக்குறீங்க? மூடுங்க. பணத்து மேல எனக்கு அக்கறை கிடையாதா? அப்பா அந்த ஓல்டு மேன் நாகநாதன் இல்ல லட்சாதிபதி சொல்ற லட்சாதிபதி பாத, அந்த நாகநாத மருமகன் பாபு இருக்கானே, சும்மா கிண்டி குதிரை மாதிரி இருப்பானடா அவனுக்கு. அவன் நம்ம மாயாவ லவ் பண்றான். என்னடா இது, ஒரு ஃபாதர் கிட்ட வந்து லவ் எவ்வளவு பேசிட்டு? லட்சம் ஃபேக்டரி பங்களா இப்ப பேசலாமா? ஐயோ பணம் வர்ற விஷயமா இருந்தா எவ்வளவு நாளும் பேசுறா, பேசுறா பேசு பேசு. ஃபாதர் அந்த லவ் மட்டும் நீங்க அலோவ் பண்ணிட்டீங்களா? நான் தான் அப்பவே அலோவ் பண்ணிட்டேனே. ஃபாதர்ல ஃபாதர் நீங்க கிரேட் ஃபாதர். நீ எதா இருந்தா சொல்ற. ஃபாதர் நம்ம மாயா அந்த பாபுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்க கைக்கு வரோம். அதுக்காகத்தானே நான் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு கிடக்குறேன். நீலகண்டா இப்படி ஒரு எக்கச்சக்கமான ஐடியாவை என் பிள்ளைக்கு எப்படா கொடுத்தேன்? அதோ தங்கச்சி அடிடே வாமா. தங்கச்சி கல்யாண விஷயத்தை பத்தி பாபு என்ன சொன்னாரு? பாப்பு எப்படி இன்னுட்டா? மாமாட்ட கேட்டு இன்னைக்கு முடிவு சொல்றேன். அவ ரொம்ப நல்லவ மாமா. நல்லவரா? யார் இல்லைன்னு சொன்னாங்க. அவ நல்லவளாவ இருக்கட்டும், ஆனா அவ பழக்க வழக்கவும் அவங்க அப்பன் கண்ணாயிரம் அவளை வளர்த்து வச்சிருக்க கூடிய லட்சணத்தை பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதான். மாயா என் மேல உயிரே வச்சிருக்கா மாமா. சும்மா நிறுத்தரா, உயிரை வச்சுக்கிட்டு இருக்காளா? உயிரை டேய் மூணு மாசம் கட்டி கிளிய போற வேஷ்டி எடுக்கிறதுக்கு 30 கடை ஏறி இறங்குறான். வாழ்க்கை பூராவும் உங்களுமே குடும்பத்தை நடத்துற ஒரு பொண்ணை தேடி எடுக்கிறது சாமான்யமல்லடா. நிதானமும் புத்திசாலித்தனம் இருக்கணும்டா பைத்தியக்காரப்பன. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். ஏ பாபு, அவசரப்பட்டு நீ கொடுத்த வாக்குறுதியினால இந்தால நீ கஷ்டப்படுறதை என்ன பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? முடியாதுடா. அப்படின்னா இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடியவ எப்படி இருக்கணும் தெரியுமாடா? உங்க அத்தைய போலவும் உங்க அம்மாவை போலவும் தன் புருஷன் சுகத்தையே முக்கியமாக கருதி குடும்பத்தை நடத்தக்கூடிய மகாலட்சுமியா இருக்கணும்னு தினமும் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்டா. தினமும் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். மாமா நீங்க 1000 வருஷத்துக்கு முன்னால இருக்கீங்களே, இப்ப காலம் மாறி போச்சு. அது எனக்கு தெரியாது. சும்மாரா கெட்ட புத்தாளி. ஏ பாபு உன்னுடைய நன்மையை கருதி சொல்றேன், உனக்கு நல்ல பண்புள்ள ஒரு குடும்பஸ்திரிய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மாயாவை மறந்து தொலைடா. இதான் உங்க முடிவா பாபு? நீ உலக அனுபவம் தெரியாமலே வளர்ந்துட்ட, அதனால என் பேச்சு உனக்கு ஏறல, அர்த்தமும் ஆகல. அதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன், வேண்டிய பணமும் தர்றேன். உலகம் பூராவும் சுற்றி பாரு, வெளிய உலக அனுபவத்தை தெரிஞ்சுக்கும். அப்புறம் நீ வா என்கிட்ட பேசி அதுக்கு உனக்கு பதில் சொல்றேன். அவன் நான் என்னதான் சொன்னாலும் நீங்க உங்க பிடிவாதத்தை விட மாட்டீங்க. நான் உங்க இஷ்டப்படியே நடக்கிறேன். நடக்கும் உலகம் தெரியாதேன். அவரோட கோச்சிட்ட வழி வந்துட்டீங்க? பெருசா ஒண்ணுமில்ல, சும்மா ஒரு ஸ்டண்ட்.
ஒரு மாசம் அவர் கண்ணில் படாம வெளியூருக்கு போயிட்டா தானே வழிக்கு வராரு. அவரை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏன் மாமாவை பத்தியா? இல்ல மாமா, என்ன உங்களை பத்தி தான். கண்ணிரஞ்ச அழகோட நீங்க தனியே வெளியில போறீங்க. உங்க அரும்பு மீசியும் குறும்பு பார்வையும் எந்த மனசுலயுமே புயல உண்டு பண்ணிடும். ஆயிரம் நட்சத்திரங்களை நான் சந்திச்சாலும் இந்த தங்க நிலா மட்டும் எப்பவுமே இந்த இடத்துல தான் இருக்கும். அவசரங்க எல்லா குழந்தையும் பத்து மாசத்துக்கு அப்புறம் தானே பிறக்குறேன். நான் எட்டாவது மாசத்திலேயே வந்துட்டேங்க. அதனாலதான் எங்க அப்பா என்ன அவசர சாமின்னு பேர் வச்சாரு. நான் தான் கண்ட பக்கம் போறவனாச்சே, ஏன் சாமி கூடவே எடுத்துக்கிட்டேன்னு சாமியை கட் பண்ணிவிட்டேன். அடேங்கப்பா, நீ சாமியே கட் பண்ற பேர் வழியா? சிரிக்காத, பிடிக்காத. நீ சிரிக்கா, எனக்கு பிடிக்காது. இதுக்கு முன்னால என்ன வேலை பாத்துக்கிட்டு இருந்த? டிரைவர் வேலை. லைசன்ஸ் எடு. லைசன்ஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கு. ஏன் அங்க? அங்க வைக்கல, நாளைக்கு அவங்க புடிக்கிட்டாங்க. எதுக்கு? ஏத்திட்டேன். ஓஹோ, நீ டாக்ஸி டிரைவரா? இல்லீங்க, லாரி டிரைவரா? ஆஹா, இல்லை ஏத்திட்டு நீ மூட்டையவா? அது இல்லைங்க, ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? பெருசா ஒண்ணு இல்லைங்க, ஒரே ஒரு ஆடு ரெண்டு மாடு. அப்புறம்? அப்புறம் ஒரு வேர்க்கணக்காரி போயிருக்க வேண்டியதே குறுக்க மரம் வந்து தப்பிச்சுட்டேன். ஏப்பா, இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செஞ்சுட்டு நீ என்கிட்ட வேலை கேட்கறியா? நான் உனக்கு கொடுப்பேனா? என் தப்பு இல்லைங்களே, இது கை வண்டிக்கார ஒருத்தன் குறுக்க வந்துட்டான், அவன் பண்ண வேலை. ஆமா, இவ்வளவும் செஞ்சுட்டு உன்னை வெளியே விட்டுருக்காங்களா? காரணம் நான் வாதாடிதான் நானே ஜெயிச்சிருப்பேங்க. இந்த கருப்பு துணியால வந்த கோளாருங்க கொடரி பேர்காரன போய் வக்கீல் நினைச்சுக்கிட்டு அவனை வாதாட சொல்லி பேர் வேற போதண்டம் தண்டமா போச்சு கேசு. பையனை கட்டிட்டு வந்து நிக்கிறேன். நீ சிரிச்சாலும் அவன் கூட சொன்ன? நான் சிரிக்கல. எனக்கு பிடிக்குது நீங்க சிரிச்சு. நல்ல வேடிக்கையான ஆளையா, எனக்கு இப்படிப்பட்ட ஆளுதான் பிடிக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் ஏன் எடுக்கிறேன்? அப்படியே போய் காரை கொண்டு வந்து இது மேலே அந்த போறேன். இல்லைங்க, நான் உட்கார போறேன். முதலாளிக்கு முன்னாலயா? டிரைவர்னா முன்னாலதாங்க உட்காரணும். அது கார் இல்ல, டேபிள் மேலயா? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நீங்க தலையால சொல்ற வேலையை நான் காலால செய்வேங்க. பத்தியா வந்துட்டியே, ஆரம்பத்துல நீங்க வண்டிக்குள்ள உட்காந்துட்டு போ அப்படின்னு தலை அசைச்சா என்னுடைய வலது கால் அக்சிலேட்டருக்கு போகும், இடது கால் கிளச்சுக்கு போகும். ஓஹோ, அதுக்காக சொல்றியா? அப்ப விரும்புற காலம்பு அப்புறம் வேலைக்கு. ஏங்க, சாப்பாடு சம்பளம் ஒண்ணுமே பேசிக்கிறீயே? ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியம். சாப்பாடு மட்டும் இங்க, சம்பளம் ஃபேக்டரி. ஆமா, படுக்கிறது எங்க? ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் படுத்துக்கலாம். ஏன், இங்க இருக்கிறவங்க எல்லாம் இடருவாங்களா? மெதிப்பாங்க, அவ்வளவு கூட்டம். சரி, சாப்பாடு சரி, படுக்க சரி, காஃபி டிஃபன் எப்படி? காஃபி டிஃபனா? காலையில 8 மணி ஆச்சுன்னா நான் டிஃபன் சாப்பிடறது பிற்பாடு உனக்கு கிடைக்கும். சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா நான் சாப்பிட்டது பிறகு உங்களுக்கு கிடைக்கும். நீ முதலாளியா? நான் முதலாளியா? நான் இல்ல, நானே தான். நான் காஃபி சாப்பிட்ட உடனே அப்புறம் உனக்கு வெறும் காஃபி மட்டும் தான் கிடைக்கும். நாலு அடிக்கணும், நாலு அடிக்கணும், நாலு அடிக்கிறேன் காஃபி. அப்பா, இன்னும் வேலைச்சா? தாத்தா, முன்னாடி அவமானப்படுத்தி அவங்க பணம் கொடுக்கறாங்க, அப்படியே அரிசி வாங்கிக்கிறாங்க. பணம் கட்டான் இல்ல, அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துறேன். அரே பகவான், அங்கே போனா நம்மளுக்கு முதலாளி சீர் சொல்றான். நீ போய் சேர் சொல்ற, முதல்ல பணத்தை வை. நானே கடையில கொண்டு வந்து கொடுத்துறேன், நீங்க வரவேண்டாம். சேர் கைவா, சும்மா இரு. அதெல்லாம் நம்மளுக்கே தெரியாது. நீங்கள் பணம் கட்டான் இல்ல, அந்த ரெண்டும் மிஷினையும் நம்ம தூக்கி போறான். அரே பையா, என்னத்துக்கும் நிக்கிறது, மிஷினா தூக்கு. கூட பிறந்த அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட கேக்குறேன். இத நம்பித்தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க. கருணை காட்டுங்க சுத்ரா அம்மா. நீ கேக்குறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கருணை காட்டுறான்.
திருப்பி நம்ம வரதுக்குள்ள இந்த ஆளு கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. நம்ம வர்றான் பையா வாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான காரண ஊருக்கு போயிட்டு இருந்தோம். எந்த பசங்க கேள்வி பண்ண அளமிக்க சித்ராக்கா நம்மள மோசம் பண்ணதுனால்தான் நமக்கு இந்த கதி ஏற்பட்டு. மட்டும் ஒரு கார் கிடைச்சா இந்த ஓட்டக்கார ஓவர்டேக் பண்ணி காட்டுவேன். இப்ப நீங்க அந்த ஓட்டக்கார ஓவர்டேக் பண்ண அவதானே? ஆமா சார். அந்த ஓட்டக்கார ஓவர்டேக் பண்ணியாச்சு, இப்ப எங்க போறோம்? வீட்டுக்கு தான். வேண்டாங்க, ரொம்ப நன்றி. நீங்க எங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறத எங்க அக்கா விரும்ப மாட்டாங்க, அதனால நாங்க இங்கே இறங்கிக்கிறோம். அதெல்லாம் முடியாது, நான் உங்களை வீட்டுலதான் கொண்டு விட போறேன். இன்னைக்கு ஐயா தயவால அந்த ஓட்டக்கார பசங்களை நல்லா கேட்டா பண்ணியாச்சு, நாளைக்கு என்ன பண்றதான்? கவலைப்படாது, இந்த பாபு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இங்கதான் தங்க போறா. நீங்க தினமும் இந்த கார்ல தான் சவாரி செய்ய போறீங்க. எனக்கு கூட தெரியலம்மா. அக்கா இவர் தான் பாபு, ஸ்கூல்ல இருந்து வரப்ப வழியில பார்த்தோம், இவர் தான் எங்களை கார்ல கூட்டிட்டு வந்தாரு. அப்படியா? வணக்கம். வணக்கம். வாங்க, சும்மா வாங்க சார். அக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? இவர் கார்ல ஏத்திட்டு வந்ததாலதான் அந்த ஓட்டக்கார பசங்களை நல்லா கேலி செய்ய முடிஞ்சது. அக்கா இந்த வீட்டுல இவருக்கு ஒரு கப் காபி தர முடியுமா? ஏமா அப்படி சொல்ற? இது நம்ம வீடுதானே, உள்ள போய் கை கால் அலம்பிக்கிட்டு நீயே காபி கொண்டு வா. நீங்க அவங்களை கார்ல கூட்டிட்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ஆனா இனிமே நீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணும். உதவியா? ஆமா, ரவிய ராதாவி இன்னைக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி தயவு செஞ்சு இனிமே கார்ல கூட்டிட்டு வராதீங்க. அடடே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க ஆசைப்பட்டாங்களேன்னு கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு பிரியம் இல்லன்னா? என் விருப்பம்னு ஒண்ணும் இல்ல, அவங்க ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்து பழகிட்டவங்க, அந்த எண்ணத்தை மாத்திரத்துக்காகத்தான் நான் பாடுபட்டுகிட்டு இருக்கேன். நீங்க இப்படி கார்ல கொண்டு வந்து விடுறதுனால என் முயற்சி எங்க பாராடுமோன்னு நான் பயப்படுறேன். அதனால்தான் தயவு செஞ்சு இனிமே கார்ல கூட்டிட்டு வராதீங்க. நீங்க கார்ல கூட்டிட்டு வர்றது இந்த அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், அது கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நாங்க சந்தோஷமா இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. இத பாருங்க சார், உங்களுக்கும் இனிமே விருப்பம் இல்லைன்னா நீங்க உடனே எங்களை கார்ல கூட்டிட்டு வர வேண்டாம். நாளை காலையில என் கார்லயே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். என்ன சரிதானே? இந்த அம்மா நான் வரட்டுமா? ஆமா, அங்க திங்க வேண்டியது இங்க வந்து தாண்ட வேண்டியதா? பேசாம இருங்க, நான் உடம்ப குறைச்சிக்கிட்டு இருக்கு. உடம்ப குறைக்கிறதுனா நாலு வாளி தண்ணி அரைச்சு ஊத்து, இல்லைனா இட்லிக்கு மாவு ஆட்டி ஆட்டி விடு. எங்க இப்படி பேசி பேசி உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா என்னடான்னா அந்த கான்ட்ராக்ட் மகன் சித்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காரு. ஒத்த காலியா? ஐயோ, இன்னொரு வாளி ஊன சொல்லு, இல்லைனா கீழே விழுந்துருவான். ஐயோ கேளுங்களேன், அந்த சித்தி பையனும் ஓயாம என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவன் தங்கச்சி மாயா இருக்காளே, அவளும் நம்ம பாபு பின்னாடியே சுத்துறா. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சுத்துறாங்களா? இதுல வேண்டுதல் புறப்பட்டாங்களா? எங்க அப்பாவுக்கு தான் மூளை கிடையாது. நீ புதுசா ஏதாவது சொல்லு. இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். என்ன உங்க மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன். உயிரை வச்சுல, மூக்க வச்சிருக்க. எடு. எனக்காகவா நான் உனக்காகவா? ஏயா பொண்ணை செத்தா செத்துட்டோம் விட்டுட்டோம் போயிட்டோம்னு கிடையாது, குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்கியா? வந்தது வந்தே ஒரு ரெண்டு மாலை உணவு என்ன? ஏண்டா கையோட ஒரு கரப்பு திருமணம் பண்ணிட்டானா? அடுத்த வருஷமே கையில ஒண்ணு. பாவி தங்க போறதையா? தங்க போறதா? மீனா மீனா, மறுபடியும் எப்ப வெளியே போறேன்? ஏண்டா நான் மறுபடியும் உள்ள போறேன். ஓ எனக்கு வர ஆத்திரத்துல அடிச்சு பட்டு பட்டு அடிச்சு. சித்ரா
சித்ராமா அடடே நீங்களா நேத்து கிச்சன்ல சேலை கொடுத்திருந்தேனே தச்சிட்டியாமா ஓ அன்னிக்கு தச்சிட்டேன் வாங்க கொடுக்கறேன் விளையாட்டா அவமானப்பட்டது நீ இல்லம்மா அந்த அம்மாவுக்கு முன்னாடி மௌனமா நின்னே அந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்பட்டது நான் தாம்மா ராதா நீ இவ்வளவு தூரம் வளர்ந்துருவேன்னு நான் எதிர்பார்க்கலம்மா எதிர்பார்க்கல நான் வாழ்றதே உனக்கு பிடிக்காதே வளர்றதே எப்படி எதிர்பார்ப்பேன் தேவைப்படுற போது உங்க புத்திமதியை கேட்டுக்கிறேன் எனக்கு இப்ப ஒண்ணு அவசியம் இல்ல நான் ஒண்ணா சின்ன பாப்பா இல்ல என்ன குழப்பம் ஏதோ ராங் நம்பர் இடையில வந்துருச்சு ராங் நம்பரா தகுனமே சரியில்லையே ஒருவேளை அங்க வேற யாராவது பட்டுப்பூச்சி கிராஸ் ஆயிடுச்சோ சித்ரா வாடகை பணத்தை தாத்தா கிட்டயே கொடுத்து அனுப்பலான்னு நினைச்சேன் எதுக்கு தாத்தா நீ ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சுட்டா போதாது நானே ஓடி வந்திருப்பேன் இல்ல இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு கஷ்டம் பெரிய கஷ்டம் கஷ்டம் உனக்கு மட்டுமா இருக்கு எல்லாருக்குமே தான் இருக்கு நீ ஒரு ஜாட காட்டினா போதாது இந்த வீட்டுல நிரந்தரமா என் ஜோடியா வாழலாம் நீங்க என்ன சொல்றீங்க சித்ரா எப்படியும் வாழலாம் இந்த வீட்டுல யாருமே இல்ல சித்ரா வாய மூடுங்க உங்க வீட்டுல இருக்கிறதாலே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்க வாடகை பணத்தை கொடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விடணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் சித்ரா மணி நாளா போகுது ஐயாவுக்கு இன்னும் காபி வரல ஐயாவுக்கு கரெக்டா எப்ப காபி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இந்த ஐயாவுக்கு காஞ்சப்ப சமயக்காரப்பற கேட்டர் ஆக்கி போட வேண்டியதானே முடி வேலை டிரைவர் தம்பி இந்த வீட்டுக்கு டிரைவர் எனக்கு தெரியும் என்ன மிரட்டாத உனக்கு காபி வேணும்னா டம்ளர் எடுத்துக்கிட்டு வராண்டாவில போய் நில்லு அங்க ஊத்து வாங்க அங்கேயே குடி வராண்டால வராண்டா சமயக்காரன் புத்திய காமிச்சிட்டே இல்ல நீ சின்ன மிச்சத்தை முதலாளிக்கே குடுக்குற நான் எங்க முன்ன திங்கிறேன் நான் ருசி தானே பாக்குறேன் ருசி கரண்டியில எடுத்து பாக்கணும் சுரண்டியா பாக்க கூடாது வந்தா போயா இது சமய கட்டியா டிரைவர் தம்பி இந்த வீட்டுக்கு நீ டிரைவர் வந்து ஒரு நாள் கூட கார் ஓட்டத நான் பாக்குறேன் நானு வண்டி ஓட்ட கூடாது ஏன் ஆள் குறையும் அவர் தான் தரல குடுக்கறது காபி மீனா மீனா இவனுக்கா காபி குடுக்குறேன் உங்க அப்பா முன்னாலேயே நிக்கிறேன் ஏன் நிக்கிற அப்படி போயா தள்ளி மீனா நீ பெரிய பணக்காரன கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பசங்க பத்து பேர் உனக்கு காபி குடுக்கணும் அப்படின்னு உன்னை பத்தி என்னெல்லாமோ கனவு கண்டுகிட்டு இருக்கேன் சில கனவெல்லாம் கண்டா வெளியே சொல்லக்கூடாதியா காபியா இது கஷாயம் இந்த முகரக்கட்டுக்கு இது போதும் ஆமா இந்த முகரைக்கு இது போதும் முதல்ல கசப்பதா இருக்கும் போக போ இனிக்கும் கிருபி யாரு கேக்குறதுக்குன்னு சொல்லிடுச்சுமா என்ன ஏதாவது அடிபட்டு இருக்கா இல்ல அப்ப சரிப்பா குட்டிய பார்த்தியாடா
சுமார் ருமானி மாதிரி தள தள தளன்னு இருக்கிறாளா? ராதா, 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 நீ சின்னவா, உலக அறியாதவ. நான் உன்னை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அக்கா சொன்னா கேப்பியாம்மா? அடடடடடடா, வந்த உடனே உன் பல்லவி ஆரம்பிச்சிட்டியா? பாட்டுக்கு பல்லவி மாதிரி வாழ்க்கைக்கு பொன்பாடு தேவைம்மா. நீயோ வயசு வந்த பொண்ணு, அடிக்கடி அவரோடு இப்படி வெளியே போயிட்டு வந்தா யாராவது பார்த்தா உன்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? பாக்குறவங்க சும்மா இருந்தாலும் நீ ஒருத்தி எனக்கு இருக்கிறியே, அது எனக்கு போதாதா? ராதா, எங்க அம்மா கண்ணுக்கு முன்னாடி ஏன் தான் அந்த பிக்னிக் போய் தொடத்துல தெரியலையே. ரவி, என்னடா இது? அப்பா, இதுதான் நான் விளையாடும் கோலி, இதனால் எனக்கு கிடைக்கிறது ஜாலி. இப்பொழுதெல்லாம் அப்படியே எனக்கு இதுதான் ஜோலி. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பொறுப்பில்லாம கேலிய செய்யறேன், ஏன்டா இது? நான் ஒண்ணும் பிச்சை வாங்கல, வீட்டுல இருந்து தான் காசு எடுத்துட்டு போனேன், விளையாட அதுல என்ன தப்பு? படிக்கிற பிள்ளை காசு வச்சு கோழி ஆடுறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் வாங்கிட்டு வந்த கோழிகளை வெளியே போறதுக்கு நீ யாரு? இதோ எடுத்துட்டு வரேன் பாரு. எங்க இப்படி நேரத்தை வீணா செலவு பண்றீங்க? ஆறாளா, நம்மள போல ஏழைங்க பொறுத்தியார் தயவுலாம இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்கு கிடைச்சிருக்கிறதே நேரம் ஒண்ணுதான், அதையும் வேணாண்டியா? ஆமா, பேர்லதான் அவசரம். இந்த அவசரம் கல்யாணத்துல காணும். நான் பூரா இப்படியே தூங்கி வழிஞ்சா எப்படிங்க கல்யாணம் நடக்கும்? அன்னைக்கு முடிச்சுக்கிறேன், அப்புறம் படுத்துறேன். சாரு, உங்க ஒப்பனா உயி உயி நடிக்கிறான, சமயக்காரனா லட்சணமா இருக்க மாட்டான் போடுது, கண்டிப்பா வேலைக்கு போக போறாரா? அப்பா இல்லைங்க, அறியாங்க பாருங்க, பாக்குற மாதிரி ஒண்ணுமே இல்ல அவங்கிட்ட. யார் அவன் என் கிளிய? இந்த கிளிய கொத்திட்டு போகிறான், அந்த கழுகு சுத்திட்டு இருக்கு. கழுகு பொருத்தத்தான் சுத்தம், இந்த பையன் என் பொண்ணு சுத்துறான். இவனுக்கு கட்டி வைக்கதான் எங்க அப்பா பிடிவாதமா இருக்காரு. ஓ, இவன் தான் சுத்தியா? கண்டாக்ட் புள்ள. ஆனா பாவி, ஸ்பீக்கர் செட் வச்சு கல்யாணம் பண்ணா கூட இந்த மோர கடை நல்லா இருக்காது போல இருக்கு. இவன் மூஞ்சிய பார்த்து உடனே எங்க அப்பா மயங்கல. என்னடா, அவங்கிட்ட லட்ச லட்சமா பணம் இருக்கு. ஓஹோ, ரொம்ப தடவை ராட்டி அடிச்ச பையனாவே. உங்க அப்பனை சொல்லி குத்தம் இல்ல, பணம் ஒன்னு இருந்தா போதும், கைய கால ஒண்ணுமே தேவையில்லை உனக்கு. எங்க அப்பா என்ன கல்யாணமா செஞ்சு வைக்க போறாரு, என்ன விக்க போறாரு? நல்ல கத்தி விக்க சொல்லு. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. விப்பான்றியா? கல்யாண வீட்லயே கட்டிக்கிட்டு அழறவரு, எழவு விட்ட கண்டா பேசாம இருப்பாரா? என்ன சொல்ற, உங்க அப்பனை கட்டினா அழுக வருமா அவருக்கு? நாளைக்கு சாக போற எங்க அம்மா கழுத்துல கிடந்த தாலிய இன்னைக்கே கழட்டவருங்க எங்க அப்பா. பாவிய குத்துக்கள் மாதிரி உசுரோட இருந்துகிட்டு தாலி வளர்த்துமா? கேட்டா அவளே போக போறா, அவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? அடுத்த நாளே கடையில அடகு வச்சவருங்க. நல்ல அப்ப ஒண்ணு கழுத்துல தங்கணான்றான், இல்ல கடையில தங்கணான்றான். நீனா மாமாவை பத்திதான் பேச்சு நடந்துகிட்டு இருக்குதா? யார போய் மாமான்றான்? மீனாவை பெத்தவன் யாரோ அவன் தான் எனக்கு மாமா. ஏமா மீனா, உனக்கு தங்கச்சி எதனாச்சும் இருக்குதா? எனக்கு ஒருத்தி போதும், எனக்கு இவ போதும். நான் சொன்ன அவ இவதான். மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகியது இருக்குது? நான் ஆம்பளடா, பார்த்தாயா மீசையை? இந்த காலத்துல பெண்களுக்கே மீச இருக்குதுரா, வேற எதனாச்சும் சொல்றா? எனக்கு ரோஷம் வரும், எப்பப்ப வரும்? பொறுத்து பொறுத்து வரும். ரோஷம் வருதுன்றா அழுக வருது, அதுவும் வரும்டா. உனக்கு நிறைய வருதுரா, பரிதாபண்டா நீ. நீனா, உனக்கு நானும் இல்ல இவனாங்கிற உன் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். வெறும் பேச்சோட நிப்பாட்டிக்க, அவன் உன்ன கட்டிக்க மாட்டான். அவன் இல்லடா, எங்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவனோட அப்பனே வந்து அவன் கல்யாணம் பண்ணி பண்டா. அதை செய்யாண்டா, இங்க ஏண்டா கழுத்து இருக்கிற? வருதோ? வருது. எப்ப போவோம்? என் கூட போவோம். கூட்டு போயண்டா, அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறோம்டா. நான் போறேன்டா. இன்னும் வயசுல ஏண்டா போறேன்ற? இருந்து போடா, பணம் இருக்குதான், வேற சுண்டி காட்டுறான். பணத்துக்கு வயசு தான் இருக்குது, வயசு கிடையாது. இவங்கிட்ட தான் இருக்குதா பணம்? ஏகட்ட இல்லையா? இந்த வெறும் சத்தம் தான் கேக்குது. வெறும் சத்தமா? அது சங்கீதம். நாணயத்துல வர்ற நாதம் இருக்குதே, வேற எந்த வாத்தியத்திலயுமே வராத. ஒத்த ரூபாய் வச்சுட்டு எங்க இப்படி உயிரை வாங்குறீங்க? ஒத்த ரூபாயா? இதுதான் லட்ச ரூபா. கண்ணுக்கு முன்னாடி ஒத்த ரூபாய் தானே சுண்டிட்டு இருக்கு? கண்ணுக்கு முன்னாடி சுண்டும் போதான ஒத்த ரூபாய், மரவள சுண்டுனா இதுவே லட்ச ரூபா ஆகும். உங்க அப்பா வருவான், இந்த சத்தத்துக்குன்னே காதை தீட்டி வச்சு. அப்புறம்? அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப போனானே மீனா, அவன் வரமாட்டான். பா, வீட்டுக்கு போய் ரவிக்கு டிஃபன் கொடு, நான் கடைக்கு போயிட்டேன். சரிக்கா. யூ கண்ட்ரிபியூட், மனுஷனா பிறந்தா மான ரோஷம் இருக்கணும். கேட்டியாடா கிளிய பார்த்தா சொன்னத? நமக்கு மான ரோஷம் இருக்காரு கேக்குறாடா? நமக்கும் கார் இருந்தா? யூ சில்லி, என்னடி பெருசா
அதே போல தான மத்தவங்களும் நினைக்கணும். எல்லாரையுமே அக்கா தச்சா நினைச்சிட்டா நாங்க யாரத்தா லவ் பண்றதா? இதப்பா லவ்வா? ஆமா வச்சற நீ என்ன பக்கம் தானா? டேய் நமக்கு ஒரு கை கச்சிட்றா. ஒரு கை போடுமா? நீங்க ரெண்டு பேர்ல இருக்கீங்க. சரி வாங்க பேசிக்கலாம். रात्रि उंगकिट्ट और मुख्य विषय इनकी सभव उड़ा वे अगर ना तंगिया उड़म உனக்காக நான் போக அமர்ந்துட்டேன்னா என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் என்ன பத்தி எவ்வளவு கேவலம் உடைப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்குள்ள நீ எனக்கு பணம் கொடுக்கல இந்த வீட்டை நீ என்ன பார்க்க முடியாது ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற இதையே கேட்டு கேட்டு புடித்து போச்சு இந்த வீட்டை இருக்க வேண்டிய புடிக்கிற ரவி ஹரியாக்கா ராஜா உன்னை நான் சமாதானப்படுத்த வரல நாளைக்கு ஸ்கூல்ல டிராமா டிரஸ் வேணும் சொல்லிந்தேனே வாங்கியாச்சா ராஜா ரவி உலகம் தெரியாது நீ என் கூடவே இருந்து என் கஷ்டத்தை எல்லாம் பார்த்தா நீயே என்ன தொந்தரவு பண்ணலாமா உனக்கு தொந்தரவா இருந்தா நான் பாபு சார் கிட்ட பணம் வாங்கி டிரஸ் எடுத்துக்கிறேன் ராஜா என்னம்மா சொல்றே அவர்கிட்ட பணம் வாங்க போறியா அவர் யாரோ நாம யாரோ அவர்கிட்ட பணம் வாங்கி டிரஸ் எடுக்கறத விடா நீ வீட்டோடவே இருக்கிறது எவ்வளவு கௌரவமா இருக்கு என் கௌரவத்தை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும் உனக்கு தான் மனசு இல்லையே குடுக்கணும்னு நினைச்சா இந்த வடைய வித்தாத எனக்கு தரலாமே அம்மா நினைவா இந்த வளையல் தான் என்கிட்ட இருக்கு ராதா இத நீ போட்டுக்கமா விக்கிறது வேண்டாம் உங்க அம்மா நகை எனக்கு எடுக்கு நீ தான் வேணும்